எல்லாருக்கும் வணக்கம். உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், அன்னை தெரசாவுக்காக, நீ கருவுற்றிருந்தால் ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகளுக்குத்தான் தாயாக இருப்பாய், ஆனால் நீ கருணை உற்றதால் 1000 குழந்தைகளுக்கு தாயாகாய் அப்படின்னு சொல்லுவான். கல்கட்டாலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மனித மலத்த மனிதர்கள் தான் அதற்குரிய சுச்சுவேஷன் இருந்தது. அப்படி ஒரு மனிதன் அந்த ஊர் மனித மலத்தை ஒரு தலையில் சுமந்து கொண்டு ஒரு பெண் நடந்து போயிட்டுருப்பான். அப்போ அங்கேருந்த கல்லூரி மாணவர்களில் ஒருவர் போய் அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார். உடனே அவர் கூட சக மனிதர்கள் கேட்பாங்க, எதுக்காகடா இந்த மாதிரி போய்ட்டு அவங்க காலில் போயிடறேன்னு. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னோட மலத்தை என்னோடய தாய் அழுனாங்க, நான் அதையே வந்து இந்த உலகத்தில் இவங்கதான் சிறந்த தாயாக வந்து நினச்சி நான் அவங்கள பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் இந்த ஊரே நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த மனித மலத்தை தன் மேலே சுமந்துட்டு போகிற இந்த தாய் அதை விட எவ்வளோ பெரியவங்க, புனிதமானவங்க. அதனால தான் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி சொன்னார். அப்படி சொன்ன ஒரு பேர் சுவாமி விவேகானந்தர். எதுக்காக சொல்கிறேன்னா, சகிப்புத்தன்மை உள்ள ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா பெண் மட்டும்தான்.